ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்பெஷல் ஹோம் மேட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். நம்ம சொந்தமாகவே வீட்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு பார்ப்போமா? நம்ம அங்கே வீட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு, யூஎஸ்ஏ பொட்டேட்டோ எடுத்து நல்லா தோலை நீக்கிடுங்க. தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி கோல் ஒட்டு ஐஸ் ஒட்டில் போட்டு வைங்க. அப்போ தான் வந்து உருளைக்கிழங்குலேருந்து கலர் மாறாமல் இருக்காமோ, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் என்ன செஞ்சிடுங்க, ஐஸ் கட்டில் போட்டு வச்ச பிற்பாடு அது ஒரு வக்கில் போட்டு நல்லா வடிகட்டிருங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிற்பாடு நம்ம இப்போ வட்டி இந்த உருளைக்கிழங்கை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது நல்லா கொஞ்சம் ஒரு ஹாஃப் குக் பண்ணதும் எடுத்துகிட்டு திருப்பி செகண்ட் டபுள் ஃப்ரை பண்ணுங்கள். டபுள் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வடித்தட்டில் போட்டு எடுத்துருவோம். எண்ணெய் ஃபில்டர் பண்ணுறதுக்கு கிச்சன் டவலில் போட்டு எண்ணெய் வந்து வடிகட்டிடுவோம். இது ரொம்ப ஈஸி தான் செய்கிறதுக்கு. ஜஸ்ட் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அது சில மெத்தட் யூஸ் பண்ணோம் ஃப்ரை பண்ணுறவனுக்கு. அதுக்கப்புறம் தான் சீசனிங் கொஞ்சம் ஆட் பண்ணோம். நம்ம கடையில் வாங்கினோமாக்கா நீங்கள் சாப்பிட்டோன்னு அது நல்லா டைஜஸ்ட் ஆகாது, ரொம்ப ஒரு மாதிரி க்ரஸ்ஸாக இருக்கும். ஸோ இது நம்ம வீட்டில் சொந்தமாக செய்கிறனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து இப்போ வந்து நான் உப்பும் பேப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எனக்கு மிக்ஸ் பண்ண கொஞ்சம் சிரமமாக இருக்கனால நான் மிக்ஸிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே தூக்கி தூக்கி நீங்கள் போட்டிங்கனாக்கா, ஷேக்கிங் பண்ணிங்கனாக்கா அது நல்லா அழகாக மிக்ஸ் ஆயிரும். உப்பு வந்து குறவாக போட்டுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இது வந்து நம்ம ஒரு டீ கலக்கி காஃபி கலக்கி வச்சு சூப்பான மாதிரியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் லைக் பண்ணுங்கள். Thanks for watching. Love you all. Take care. Bye.